தமிழ் பேசும் அனைத்து நல்ல உங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Xiaomi 11T Pro. இப்போ அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரியல்மி தான் ரிப்பீட் மோடில் போகிறாங்கன்னா இவங்க அல்ட்ரா ரிப்பீட் மோடில் வந்து போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய விதமான ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே 40,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்ற என்னுடைய கருத்துக்களையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே நமக்கு ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு டாங்கல் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு அடாப்டர் வந்து இருக்குது. ஏன்னா இதில் 3.5mm ஜாக் கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய கலர் சும்மா தக தக தகன்னு ஒரு ப்ளூ கலரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக நமக்கு சார்ஜர் இருக்குது, 120W சார்ஜர், டைப் சி கேபிள், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மொபைலுடைய பில் குவாலிட்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ பில் குவாலிட்டி பொறுத்திருக்கும் பின்பக்கம் முன்பக்கம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் விக்டர்ஸ் ஃப்ரண்ட் சைடில் இருக்குன்னு சொன்னாங்க. பின்பக்கம் இருக்கான்றது தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் சைட்லலாம் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மிக்ஸ் மேட்ச் என்னவோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று. அண்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, 207g வருது. ஸோ ரொம்ப லைட் வெயிட் ஃபோன்லாம் வந்து கிடையவே கிடையாது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அண்ட் கையில் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னான் ஃபீல்லாம் கொஞ்சம் அகலமான ஒரு ஃபோன் தாங்க. ஸோ சின்ன கையாக இருந்ததுனா கொஞ்சம் நீங்கள் இப்படி தான் வந்து பிடிக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸை பற்றி பார்த்தோன்னா வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுவே தான் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. அதற்கு கொஞ்சம் மேலே வால்யூம் லாக் கீ இருக்குது. டாப் சைடில் பார்த்தோன்னா நமக்கு செகண்டரி நாய்ஸ் கன்ஷன் மைக் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே நம்மளுடைய ஃபேவரட்டான ஐஆர் பிளாஸ்ட் இருக்குது. இடது பக்கம் எதுவுமே கிடையாது. கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் சிம் ஸ்லாட், அதாவது ஹைபிரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. பின் பக்கமாகவும் ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி 3 microphones இதில் இருக்குது. இந்த மொபைலில் ஃபஸ்ட்டு பூட் அப் பண்ண உடனே நான் சொன்ன விஷயம், இந்த டிஸ்பிளேவை பார்த்துட்டு வாவ், நல்ல டிஸ்பிளேங்க. எக்ஸாக்டான ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், நமக்கு 120Hz ரெஃப்ரெஷர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் அமலர் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. HDR 10+ சப்போர்ட் இருக்குது, டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அண்டு மேக்ஸிமம் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1000 nits அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ நான் இன்டோரில் யூஸ் பண்ண வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அவுட்டோர்லேயும் எப்படி இருக்குன்றது நான் யூஸ் பண்ணி பார்த்து நம்மளுடைய ஃபுல் ரிவியூ வந்து சொல்றேன். அடுத்தபடி அதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல Snapdragon 888 அப்படி சொல்லக்கூடிய ஒரு processor வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் RAM மற்றும் ஸ்டோரேஜ் டைப் அப்படி பார்த்தினா உங்களுக்கு LPDDR5 கான RAM டைப் இருக்கு. அண்ட் UFS 3.1 அப்படி சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இருக்குதுலயே ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஸ்பெக் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இதில் 5000mAh கொண்டான பேட்டரி இருக்குது, 120W சார்ஜர் இதில் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 17 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் டிபெண்ட்ஸ் உங்களுடைய ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்குது, மொபைலுடைய ஹீட்டிங் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து அது 17-20 கூட வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. நம்ம ஏற்கனவே வந்து 11i ஹைப்பர் சார்ஜர் வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் போட்டிருந்தோம், அதில் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறிச்சு, பட் கொஞ்சமாக சூடும் இருந்துச்சு. இதில் ஏற்கனவே 888 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு ஹீட்டிங் இருக்குன்றது எனக்கு தெரியல, நான் போக போக அதை பற்றி வந்து பேசுகிறேன். பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேமை போட்டாலுமே உங்களால் அல்ட்ரா கிராஃபிக்ஸ், அதாவது இருக்கிறதுல டாப் மோஸ்ட் கிராஃபிக்ஸில் இதில் விளையாட முடியும். 5G பொறுத்த வரைக்கும் இதில் 13 5G பேண்ட்ஸையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, Wide 1 L1க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இதில் MIUI 12.5 தான் கொடுத்துருக்காங்க. 13 கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும், பட் ஆண்ட்ராய்டு 11 மேலே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் 3 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அந்த 3 வருஷத்துக்கான அப்டேட்ன்றது பார்த்தீங்கன்னா Android 12, 13, 14. ஸோ 3 விஷயங்கள் தான் வந்து வரப்போது. 12 out of the box கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். ரீசெண்டாக ஒன் ப்ளஸும் அதை தான் வந்து பண்ணாங்க, நான் அதே விஷயம் தான் சொன்னேன். பட் அட்லீஸ்ட் அதே தான், அந்த ஒரு 3 வருஷம்ன்றது இப்போ அந்த 12 சேர்த்து 3 வருஷம்ன்றாங்க எல்லாருமே. ஓகே, அட்லீஸ்ட் அதுவாச்சு இருக்கே, அதை கரெக்ட் டைமில் பக் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு MIUI வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் நல்லா இருக்குது. இப்போது இம்ப்ரவைஸ் பண்ண புது வருஷன் அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக நிறைய விதமான ப்ளோட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்றத அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பூட்டை பார்க்கும்போது ஒரு சில நயனான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும், எல்லாத்துக்குமே நோன்னு கொடுத்து சேஃபாக உள்ளே போங்க. அடுத்ததாக கேமராவை பற்றி பேசும்போது பின்பக்கமாக 3 கேமராஸ் இருக்குது. பிரைமரி கேமரா 108 MP கேமரா, இது
இதுதான் பிரைமரி கேமரா. 5 மேப்ஸ்க்கான செகண்டரி கேமரா, இது டெலமேக்ரோ கேமரான்னு சொல்லலாம். மூன்றாவதாக 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு 16 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா இருக்குது. பின்பக்க கேமராவில் உங்களால் 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 4K வீடியோ நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ் உடைய சப்போர்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. HDRலையும் உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை கேமராலேயும் வந்து கொடுத்துருக்க மாதிரி வந்து தெரியுது. ஆனால் செல்ஃபி கேமராவில் பொறுத்த வரைக்கும் உங்களால் 1080p வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். இதுதான் கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே இனிமேல் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள். கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பின்பக்க கேமரா இனிஷியல் இம்ப்ரெஷனுங்க, இது ஃபுல் ரிவ்யூ கிடையாது. ஜஸ்ட் இப்போதைக்கு வந்த உடனே நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எந்த ஒரு அப்டேட் எதுவுமே வந்து நான் பண்ணல, எதுவுமே வரல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் கேமராவில் கொஞ்சம் அந்த சேச்சுரேஷன் லெவல் முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் நான் அதிகமாக டெஸ்ட் பண்ண மட்டும் தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். டெலமேக்ரோ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான புது புது ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டீட்டெயில்ஸும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல, அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமராவும் ஓகேவாக இருக்குது, ரொம்ப சூப்பர் தாறுமாறலாம் வந்து சொல்ல முடியாது. செல்ஃபி கேமராவில் ஏற்கனவே நான் வீடியோலையும் வந்து கொஞ்சம் இடிக்குதுன்னு சொன்னேன். அண்ட் நார்மலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே, ஒரு 55 marks வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி இருக்குது செல்ஃபியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபைனலி ப்ரைசிங், 8GB RAM 128GB மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேரியன்ட் தான் வந்து ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக சொல்கிறாங்க. இதோடைய ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய். ஸோ இந்த 40,000 ரூபாய்க்கு அதுக்கப்புறமா ஆஃபர் ஒரு சிலது இருக்குது. சிட்டி பேங்க் கார்டுன்றாங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர்கிட்ட கூட சிட்டி பேங்க் கார்டு இருக்குமான்னு எனக்கு தெரியல, எங்கிட்டையும் இல்லை. ஸோ நம்ம இந்த ஆஃபரை பற்றி பேச வேணாம். நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாய்க்கு இவங்க மிஸ் பண்ணுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டேன். மிஸ் பண்ணுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் ஓஎஸ் வந்து கிடையாது. அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, கீழே பிளாஸ்டிக் மேலே பிளாஸ்டிக். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் மேட்சாக ஒரு காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த விஷயங்க இருக்குது. செல்ஃபி கேமராவில் 4K வந்து சப்போர்ட் இல்லை. இப்போதைக்கு நான் இந்த வீடியோ இந்த இது டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ ஜென்ரலாக டெஸ்ட் பண்ணும்போது 1080p மட்டும் தான் இருக்குது. இந்த விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்து பார்த்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சூப்பர் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராசஸர் இருக்குது. ஹோப்ஃபுல்லி த்ராட்லிங்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரைசிங் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ப்ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்க்குறீங்கன்னா இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் ஒரு 4 smartphone எடுத்தீங்கன்னா இதுவும் அதில் வந்து டாப் 2 spotல வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அந்த லெவலில் வந்து இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிட்டே இருக்குது. எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே நான் டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லி பொய் சொல்லி நல்லா பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஹைப்பர் சார்ஜா, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனா, இல்லை நார்மல் 10i-ஆ, இல்லை 11i-ஆ? பாருங்கள், இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ போட்டேன்னு சொல்லுங்கள். அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நான் டெஸ்ட் பண்ணுறேன், அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்டெப்த்தாக ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து நான் சீக்கிரமாக உங்களுக்கு ரிவ்யூ கொண்டு வரேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரிவ்யூ வேணுமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி நான் ஒரு ஐபி க்வெஷ்சன் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய கம்யூனிட்டி செக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதுக்கு லிங்க் இருக்கும், அதில் போய் ஓட் பண்ணுங்கள். இந்த 3 ஷாமி ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணுன்றதை மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதோடைய ரிவ்யூவை சீக்கிரமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.